வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புவியியல் மேல்நிலை 2ஆம் ஆண்டு புக் பேக் கொஸ்டின் 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொருளடக்கம் மனித குடியிருப்புகள், பேஜ் நம்பர் 23. மனித குடியிருப்புகள் பேஜ் நம்பர் 44. சரியான விடையை தேர்ந்தெடு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் முதலில் தோன்றிய இடம் என்று மனுடவியலாளர்கள் நம்புவது ஆன்சர் இ, கிழக்கு ஆப்பிரிக்காவில் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு. 1 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட முதல் நகர்ப்புற குடியிருப்பு மில்லியன் நகரம் ஆன்சர் ஆ, லண்டன். 2050 வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் நகரமயமாகும் என்று கணிக்கப்பட்ட அளவு முறையே 64% மற்றும் 86%. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கீழ் வருவனவற்றுள் எது சரியானது? ஆன்சர் ஆ, மும்பையின் மக்கள் தொகை 5.1% உயர்ந்தது. மைய மண்டல கோட்பாடு மாத்திரையை பொறுத்தவரை பின்வருவனவற்றுள் எந்த வாக்கியம் உண்மையானதல்ல, தவறானது? ஆன்சர் ஆ, பாடத்தில் இ என்னும் எழுத்து குறிப்பது நடுத்தர வகுப்பு குடியிருப்புகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. வாக்கியம் நகர்ப்புற விளிம்பு என்பது நன்கு அறியப்பட்ட நகர்ப்புற பயன்பாடுகள் காணப்படும் நிலத்திற்கே வேளாண் தொழிலாக ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கும் இடையில் உள்ள மறுதல் நிகழும் பகுதியாகும். வாக்கியம் 2 நகர்ப்புற விரிவாக்கம் அல்லது புறநகர் விரிவாக்கம் என்பது மத்திய நகர்ப்புற பகுதிகளிலிருந்து அடர்த்தி குறைந்த ஒரே ஒரு நிலை பயன்பாடு கொண்ட மற்றும் பொதுவாக மோட்டார் கரை மட்டும் சார்ந்த குழுக்கள் வாழும் பகுதியில் மக்கள் தொகை விரிவாக்கம் நடைபெறுவதை விவரிக்கிறது. இச்செயல்முறை புறநகர் விரிவாக்கம் என்றும் அழைக்கப்படும். ஆன்சர் ஆ, வாக்கியம் 1 சரியானது, வாக்கியம் 2 தவறானது. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும். பட்டியல் 1 பட்டியல் 2 நிர்வாக நகரம் ஜெருசலம், பொழுதுபோக்கு நகரம் பீச் பார்க், சமய நகரம் பீச்சிங், தொழில் நகரம் மியாமி. ஆன்சர் இ, பின்வரும் வாக்கியங்களில் நகரமயமாதல் பற்றிய தவறான வாக்கியம் எது? குப்பை சேகரிக்கும் இடங்களின் பற்றாக்குறை கிராம நகர விளிம்பே ஆர்கானிக் கரிம வளம் மிகுந்ததாகவும் மனித உடல் நலத்திற்கு அதிக உகந்ததாகவும் ஆக்குகிறது. பின்வருவனவற்றுள் எது எவை நிலையான நகர்ப்புற பகுதியின் பண்புக்கூறு கூறுகள்? குறைந்தது 50,000 மக்கள் தொகை கொண்ட முக்கிய நகரமாக இருத்தல் வேண்டும். நகரப்புற மற்றும் கிராமப்புற நிர்வாக
குழுக்களை கொண்ட தொடர் பகுதிகள் முக்கிய நகரத்தோடு நெருக்கமாக பரஸ்பர சமூக பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டும். தேடுவன் 2 அல்லது 3 தசப்பத்த ஆண்டுகளில் இந்த முழு பகுதியும் நகர மையங்காலம். ஆன்சர் ஆ. 1, 2 மற்றும் 3 சிதறிய குடியிருப்பு பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? ஆன்சர் இ. வளமான ஆற்று பள்ளத்தாக்கில் காணப்படுகிறது. தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.